போன ஜனாதிபதி தேர்தலில் வெறும் 3% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி இந்த ஜனாதிபதி தேர்தலில் 42% ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வர்றது இலங்கை வரலாற்றில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். போன தேர்தலில் கோட்டாபாய் ராஜபக்சேக்கு எதிராக சஜித் வாங்கின 42% ஓட்ஸை அதே சஜித்துக்கு எதிராக இந்த தேர்தலில் அனுரை வாங்கினதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். போன ஜனாதிபதி தேர்தலில் 52% வாங்கின ஒரு கட்சி இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிலே இல்லை என்ற அளவுக்கு வெறும் 2.5% ஓட்டு வாங்கினதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஜனாதிபதி தேர்தல்னாலே வளமையாக 2 பேருக்கிடையில் தான் போட்டி இருக்கும் ஒவ்வொரு முறையும். அதையும் மாற்றி இந்த தடவை 3 பேருக்கிடையில் போட்டின்னு வந்ததும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இலங்கை வரலாற்றிலே இடதுசாரி கொள்கையையும் சித்தாந்தத்தையும் கொண்ட ஒரு கட்சியிட தலைவர் ஜனாதிபதியாக வர்றதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் பரம்பரை யூஎம்பி, நான் பரம்பரை எஸ்எல்பிபி, நான் பரம்பரை பெப்பரப்ப, அதனால் நான் நல்லதோ கெட்டதோ இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற எண்ணத்தை மாற்றி நாட்டு நலனுக்காக ஜாதி மதம் இனம் மொழி கட்சி வேறுபாடு அத்தனையும் கடந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஓட்டு போட்டதும் இலங்கை வரலாற்றில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது வெறும் தேர்தல் முடிவாக தெரியலை, இலங்கையோட புதிய வரலாற்றுக்கான ஒரு தொடக்கமாக தான் தெரியுது. ஸோ மக்களை இந்த ஏகேடியோட வெற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி இந்த வீடியோவை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வரலாற்று சாதனையை பற்றி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் டீட்டெயிலாக வருது, அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போவே பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.